பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் தொடர் செய்தியில் இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதில் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தினுடைய பகுதி மத்தேயு 2:2 பார்க்கின்ற பொழுது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நாம் பார்க்கிறோம். புரியுதா? பாருங்க, ஒரு ராஜாவுக்கு மாறு வேடம். ஒரு ராஜா என்ன செய்தார்? உண்மையிலே மாறு வேடம் அணிந்து தன்னுடைய பூமியிலே இருக்கக்கூடிய, தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பல இடங்களுக்கு அவர் ஒரு ஏழையைப் போல மாறுவேடம் பூண்டு பல இடங்களிலே அவர் சென்று சுற்றி பார்த்து விட்டு கடைசியாக அந்த இரவு நேரத்தில் ஒரு சத்திரத்துக்கு வந்தார். அந்த சத்திரத்தில் தங்கும்படியாக அங்கே சென்று அந்த சத்திரக்காரனிடத்திலே, ஐயா, இந்த இரவில் நாங்கள் தங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த சத்திரக்காரன் சொன்னான், இந்த ஏழைக்கு இங்கே எப்படி என்ன இடம் கொடுப்பது, இவங்க பணம் இருக்கோ இல்லையோ, இது அநேக அதிகாரிகள் தங்குகிற இடம், என்ன வந்து முக்கியமான தேசத்தில் வந்து அதிகாரிகள் மந்திரிகள் தங்கக்கூடிய இடம், அதனாலே உனக்கு இங்கே இடம் இல்லை என்று சொல்லி அந்த சத்திரக்காரன் அவரை அனுப்பிவிட்டான். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு அதிகாரி கூர்மையாக இவரை கவனித்து கொண்டு, இவர் நம்முடைய தேசத்தினுடைய ராஜா, மாறு வேடத்தில் ஒரு ஏழை போல வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பக்கத்தில் சென்று, ராஜாவே, நீர் நம்முடைய தேசத்தினுடைய ராஜா, ஆனால் ஒரு மாறு வேடத்தில் நீ வந்திருக்கிறீர் என்று ராஜாவிடத்தில் சொன்ன பொழுது ராஜா ஆச்சரியப்பட்டு, நீ என்னை சரியாக நீ அடையாளம் கண்டுகொண்டாய் என்று சொல்லி அந்த அதிகாரியை ராஜா பாராட்டினாராம். புரியுங்களா? அதே போல மிக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா. அவர் இந்த பூமிக்கு ஏழ்மை கோலம் எடுத்து, அடிமை கோலம் எடுத்து இந்த பூமியிலே அவர் வந்தார். மனுஷகுமாரனாக அவர் இயேசு கிறிஸ்துவாக ஒரு பாலகனாக பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அவர் இந்த பூமிக்கு வந்தாலும் வேத வசனத்தின்படி, என யோவான் 10:27 பார்க்கின்ற பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் சரியாக கவனமாக அவரை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை என் பின் செல்கிறது என்று சொல்லி. அப்படி வந்து பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அநேகர் அவருக்கு சொந்தமானவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் யார் என்று தெரியாததுனாலே. அதனாலே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அவருடைய பிறப்பு ஒரு ராஜாதி ராஜா என்பதை வெளிப்படுத்தியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும், அவருடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே ஒரு ராஜாதி ராஜா என்பதை வெளிப்படுத்தியது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டகையில் அவர் பிறந்தாலும் அவருடைய பிறப்பு, கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு ராஜ பிறப்பாக இருக்கிறது. அவருடைய பிறப்பு இந்த உலகுக்கு அறிவிக்க பிதாவாகிய தேவன் அவரை, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிப்பதற்கு விசேஷமான ஒரு நட்சத்திரத்தை அனுப்பினார். விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவர் அனுப்பினார். சாஸ்திரிகள் ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த சாஸ்திரிகள் வந்து ராஜாவுக்கு எப்படி காணிக்கை செலுத்துவார்களோ அதே போல பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் தூப வர்க்கத்தையும் அவருக்கு செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய பிறப்பே ஒரு ராஜ பிறப்பாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவர், அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை கூட அவர் சொல்கின்ற பொழுது பிலாத்துக்கு முன்பாக தெளிவாக சொல்கிறார். யோவான் 18:37 என்ன சொல்கிறார்? நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன்னு சொல்கிறாரு இயேசு. பாருங்க, நான் ராஜாதான், எல்லாம் ராஜான்னு சொல்கிறாங்க, ஆமாம், நான் ராஜாதான், சத்தியத்தை கொடுத்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று இயேசு சொன்னார். அதனால் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா, ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு ஒரு இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை தேவதூதர்கள் புகழ்ந்து பாடினார்கள். அதே போல கள்ளம் கபடமற்ற மேய்ப்பர்கள் அவரை தொழுது கொண்டார்கள். சாஸ்திரிகள் அவரை அவரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 132:6 பார்க்கின்ற பொழுது, இதோ நாம் எப்ராத்தீவிலே அதன் செய்தியை கேட்டு வானத்தின் வெளிகளில் அதை கண்டோம், அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். சங்கீதம்
வசனம் ஆறு ஏழிலே. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் ஏழ்மை கோலம் எடுத்தாலும் அவருடைய பிறப்பு ஒரு ராஜாதி ராஜாவின் பிறப்பாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட ராஜா? பரிசுத்தவான்களின் ராஜா என்று வேதவசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தினல் 15:3 பரிசுத்தவான்களின் ராஜா, தேவருடைய வழிகள் வழியில் அவருடைய வழிகள் நமக்கு சத்தியமானவர்களாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து பெத்லகமில் பிறந்தாலும், பாருங்க பெத்லகம், இந்த உலக உருண்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த உலக உருண்டிலே சென்ட்ரல் புள்ளியை நீங்கள் எடுத்து வைத்தால், அது ஆசியாவிலே, அது முக்கியமாக அது பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் வரும். அது இஸ்ரேலில் மத்திய ஒரு புள்ளி, ஏன்னா வந்து அது பெத்லகமாக வரும். அதனால் உலகத்தினுடைய மத்திய பகுதியை எடுத்துக்கொண்டால் அது பெத்லகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தின் மத்தியிலே ஆசியா கண்டத்திலே ஆசியாவுக்கு ஓசியாக கிடைத்த மேசியா நம்ம இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பிறப்பு ஒரு பரிசுத்தவான்களின் ராஜாவாக பிறந்தார் என்று பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் ராஜாவாக அவர்கள் என்ன ராஜாவாக அழைக்க ஜனங்கள் அழைத்தாலும் அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தவானாக ஒரு முன்மாதிரியாக இருந்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை எல்லாமே, அவருடைய ஜீவியம் எல்லாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் நிறைந்ததாக இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இயேசு கிறிஸ்து தைரியமாக என்ன அவர் கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:4 ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் விசாரித்த பிலாத்து கூட, இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன், இவர் ஒரு பரிசுத்தவான், பாருங்க இவர் எந்த குற்றம் இவரிடத்தில் காணன் என்று காணவில்லை என்று லூக்கா 23:4 பிலாத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பரிசுத்த ராஜாவாக இந்த பூமியிலே பிறந்தார். பரிசுத்தவான்களின் ராஜா, பரிசுத்த ராஜா, பரலோகத்துக்கு நம்மை வழி நடத்தக்கூடிய ராஜா. அதனால்தான் என்ன இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எல்லாம் பரிசுத்தவான்களாக, என பரிசுத்தரை பின்பற்ற நாம் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். பூமியிலே அப்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை என வந்து அவர் ஒரு பரிசுத்தவான்களின் ராஜா என்று வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவதாக அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். சங்கீதம் 24:9 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். புரியுங்களா? பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டைகளை பிறந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒரு மகிமையின் ராஜாவாக பிறந்தார் என்று பார்க்கிறோம். எப்படியாக? ஆதியிலே மகிமை எங்கே இருந்தது? வானத்தில் இருந்த அந்த மகிமை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக அந்த இருந்த மகிமை, என வந்து அந்த மகிமை ஏதேன் தோட்டத்திலே உலாவியது, அது ஆதாம் எவளோடு கூட அந்த மகிமை ஆனால் வந்து சஞ்சரித்தது என்று பார்க்கிறோம். அப்புறம் மோசையின் காலத்தில் அந்த மகிமை எப்படியாக இருந்தது? அது பார்த்தீங்கன்னாக்க மொபைல், அதாவது நடமாடும் திருச்சபையாக என்ன அது இருந்தது. அந்த மகிமை இறங்கி வந்து அது என்ன செய்தது என்றால், அந்த மகிமை மகா பரிசுத்தலத்தில் வாசம் செய்தது. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருடம் அந்த மகிமை வழி நடத்தியது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் அந்த மகிமை அப்புறமாக சாலமோன் தேவாலயம் கட்டின அந்த ஆலயத்தில் இந்த மகிமை இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த மகிமை சாலமோன் தேவாலயத்தில் கட்டில இறங்கின மகிமை, அப்புறமாக 4000 வருடங்களுக்கு அப்புறமாக அந்த மகிமை வார்த்தைன்ற வடிவிலே கிறிஸ்து என்ற என கிறிஸ்துவாக இந்த பூமியிலே மரியால் வயிற்றிலே அந்த மகிமை மன பாலகனாக கிறிஸ்து பாலகனாக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறந்து மகிமையுடையவராக இந்த பூமியிலே உலாவினார். அதனால்தான் பேதுரு யோவான் என்ன யாக்கோபு பார்க்கின்ற பொழுது மறுரூப மலையிலையும் இந்த மகிமையின் என்ற சுரூபத்தை அவர் பார்த்தார்கள், காணக்கூடாதவர்களாக நினைச்சிட்டாங்க, மயங்கி விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு ஒரு மகிமை நிறைந்தவராக, குளோரி டு குளோரி, அதாவது மகிமையிலே சேர்க்கக்கூடியவராய், மகிமையின் ராஜாவாக இயேசு பூமியிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அந்த மகிமையின் ராஜா இன்றைக்கு நமக்குள்ளே தேவாலயத்துக்குள்ளாக இந்த சரீரமாகிய தேவாலயத்துக்குள்ளே மகிமையின் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையின் ராஜாவாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த மகிமையை காண வாஞ்சித்தார்கள். பாருங்க மோசே கூட யாத்திராகமம் 33:10
பதினெட்டாவது வசனத்திலே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று மோசே கேட்டார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கேட்டாங்க, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு அப்புறமாக சிலுவை பாடுகளுக்கு அப்புறமாக நமக்குள்ள அந்த மகிமை வாசம் செய்கிறது. இந்த மகிமையின் நம்பிக்கையானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் பாருங்கள், சங்கீதம் 27வது அதிகாரம் 44வது வசனத்திலே அந்த அந்த மகிமையை பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை, ஏன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், அது ஒன்றையே நாடுவேன் என்று என் தாவீது வாஞ்சித்தார் என்று பார்க்கிறோம். அந்த மகிமையின் ராஜா எளிய தோற்றத்திலே மாட்டுத் தொழுவத்திலே காட்சி அளித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மகிமையின் ராஜாவை நாம் பணிந்து கொள்வோம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட. அவர் அது மட்டுமல்ல, இந்த மகிமையின் ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறார், சாந்த குணமுள்ள ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று உன்னிடத்தில் வருகிறான் என்று சியோன் குமாரத்துக்குள்ளாக சொல்லுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய ராஜா சாந்த குணமுள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் சாந்த குணமுள்ளவர்கள். அதனால்தான் அவர் மலைப்பிரசங்கத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அதனாலே மத்தேயு 11:29 அவர் சாந்த குணமுள்ள ராஜா, நாமும் அந்த சாந்த குணத்தை தரித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சாந்த குணமுள்ள இருக்கணும். ஏன்னா அவர் சாந்த குணமுள்ள ராஜாவாக நமக்குள்ளே வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அவர் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவர் தாடி மயிரை பிடுங்கினாங்க, வாரினால் அடித்தார்கள், அவர் என்ன துப்பினார்கள், கேலி பரியாசம் செய்தார்கள், ஆனால் அவர் தன் வாயை திறக்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ள ராஜாவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட நாமும் சாந்த குணமுள்ளவர்களாக, என்ன இயேசுவை தரித்துக் கொள்கின்ற பொழுது சாந்த குணத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:5 வசனத்திலே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்முடைய சாந்த குணத்தை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவன கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். சாந்த குணத்தை தரித்துக் கொள்கின்ற பொழுது தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:11 பவுல் சொல்கிறார், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்த குணத்தை அடைவதற்கு நாட வேண்டுமா, விருப்பப்பட வேண்டுமா, ஆசைப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ராஜா சாந்த குணமுள்ள ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்துவ ராஜ பிறப்பாக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்ன பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். சங்கீதம் 47:7 வசனத்திலே, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இந்த பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் நம் ராஜாதி ராஜா. இந்த பூமி அனைத்திற்கும் ஒரே ராஜா, அது இயேசு ராஜாவாக இருக்கிறார். அவர் பித்ரேமிலே பிறந்தாலும் இஸ்ரவேலுக்கு மட்டுமின்றி அவர் உலகத்திலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ராஜா, பூமி அனைத்திற்கும் ஒரே ராஜாவாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய பூமி உருண்டையிலே உலகத்தின் மையம் எதை எடுத்துக்கொண்டால் அது பெத்லகேமாக மையம் இருக்கிறது. ஆசியாவுக்கு ஓசியாக கிடைத்த மேசியா என்று நம்ம பார்க்கிறோம். அவர்தான் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நீதியின் ராஜாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 32:1 வசனத்திலே, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இயேசு கிறிஸ்து நீதியுள்ள ராஜா, அவர் நீதியுள்ள ராஜாவாக அரசாண்டு கொண்டு இருக்கிறார். புரியுங்களா? அதனாலே பார்க்கிறோம் சகரியா சொல்கிறாரு, நீதியும் நியாயத்தையும் எழுப்பி கட்டும் நீதியுள்ள ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அரசாளுவார் என்று சகரியா அவரை குறித்து தீர்க்க தரிசனத்தை சகரியா 7:9 வசனத்திலே சகரியா சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதே போல சங்கீதம் 5:2 வசனத்திலே, அவர் என்னுடைய ராஜா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், ஏன்னா தேவன் என்னுடைய ராஜா, இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவாக இருக்கிறார் என்று உரிமையோடு உங்களால் சொல்ல முடியுமா? ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட இயேசு என்னுடைய ராஜா என்று சொல்லுவோம். புரியுங்களா? சங்கீதம் 77:4 வசனத்திலே, சங்கீதம் 74:2 பூர்வகால ராஜா, ஆதிகாலம் முதல் பூர்வகாலம் உள்ள ஒரே ராஜா இயேசு ராஜா, அது எங்க ராஜா, அது தங்க ராஜாவாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 7:2 வசனத்திலே, நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா.
இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாக இருக்கிறார், சாலமின் ராஜாவாக இருக்கிறார், சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார் என்று எபிரேயர் 7:2 பார்க்கிறோம். எரேமியா 10:10 நித்திய ராஜா இயேசு கிறிஸ்து நித்திய நித்தியமான ஒரு ராஜா, வானங்கள் உண்டாகும் பூமி உலகம் உண்டாவதற்கு முன்பாக ராஜா, உலகத்தை உண்டாக்கினவர் ராஜா, அவர் இப்பொழுது ராஜா, என்றென்றைக்கும் ராஜா, நித்திய ராஜாவாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 92:13-15 பார்க்கின்ற பொழுது அவர் நீதியாய் அரசாளக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 7:11 அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இயேசு ஒரு அருமையான இயேசு இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்தது பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜ பிறப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஏரேது என வந்து சாஸ்திரிகள் என யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறது என்று அவர் தேடி போனாங்க. ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் அவரை எங்கே பிறந்திருக்க போறார் என்று ஏரேது இடத்துல போனதுனால தான் என அன்றைக்கு அநேக சிறு குழந்தைகளை ஏரேது கொள்ளும்படியாக வகை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். அரண்மனையில் போய் தேடினாங்க, மாட்டுத் தொழுவத்தில் அவங்க தேடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இம்மானுவேலவராக நம்மோடு கூட, மத்தேயு 1:23 இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே அந்த மகிமையின் ராஜா வாசம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2:9 நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பிறப்பு இந்த பூமியிலே ராஜாதி ராஜாவினுடைய ஒரு பிறப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ராஜாவை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே நாம் கொண்டாடி இருக்கிறோம், அதை நினைவு கூறுவோம். அவர் காண்பித்த அந்த வழிகளை நம்ம கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக மட்டும் பிறப்பில்ல, அந்த ஒரு பாலகனாக, சிறுமை பாலகனாக அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, உலகத்தை நம்ம எடுத்துக்கொண்டால், ஏன்னா பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட நெப்போலியன் போனபோட் ஏன்னா திருமணம் முடித்து அவருக்கு முதல் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேசத்தில் அறிவிப்பு, ஆண் குழந்தை என்றால், அதாவது பெண் குழந்தை என்றால் 21 பீரங்கி குண்டுகள் முழங்கும், ஆண் குழந்தை என்றால் 100 குண்டுகள் என பீரங்கி குண்டுகள் முழங்கும், அதை பார்த்து ஜனங்கள் கொண்டாடலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அப்பொழுது அவருடைய நெப்போலியன் போனபாட்டு மனைவி என நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து பிரசவத்துக்கு அனுமதித்த பொழுது குழந்தை பிறந்தது. இப்பொழுது அந்த அரண்மனையிலிருந்து குண்டுகள் முழங்கியது, 21 குண்டுகள் முழங்கி அப்படியாக நிசப்தம் ஏற்பட்டது. ஜனங்கள் எல்லாம் அப்படியாக நினைத்தார்கள், நமக்கு ஒரு என்ன மகாராணி, என்ன பெண் ராஜாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது என்று எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக 22 முதல் 100 குண்டுகள் முழங்கப்பட்டது. இப்பொழுது என்ன பிரான்ஸ் தேசம் முழுவதும் நமக்கு ஒரு இளவரசன் பிறந்திருக்கிறார் என்று மகா அவங்கள் கொண்டாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், ஆட்டம் பாட்டம் போட்டார்கள். ஆனால் சிறிது காலத்துக்கு அப்புறமாக ஒரு போரிலே நெப்போலியன் தோல்வியடைந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அதுக்கப்புறமாக இந்த 100 குண்டுகள் முழங்கப்பட்டு பிறந்த அந்த நெப்போலிய மகனுடைய சரித்திரத்தை கூட என தேடினால் காண முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பாலகனாக அவர் பிறந்தார். அவர் எப்படிப்பட்ட பாலகனாக பிறந்தார்? ஒரு புரட்சி பாலகனாக பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பூமியிலே பிறந்த பொழுது என வந்து பெத்லகேயம் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாலும், கையை கால் ஆட்டிக்கொண்டு அந்த பாலகன் பிறந்தாலும் பார்க்குறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஏன்னா வந்து இந்த பாலகன் ஏன்னா ஒரு சுற்றுப்பயலாக இருக்கிறானே ஏன்னா என்று அப்படித்தான் நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பாருங்க எப்படிப்பட்டவனாக இருந்தான், உலகத்தை அந்த இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு புரட்சி பாலகனாக, கிமு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிறக்கக்கூடிய ஒரு புரட்சி பாலகனாக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் கல்லறை கல்லறையில் அவர் அடக்கப்பட்டு 3 நாளே உயிரோடு எழுந்து மரணத்தை விழுங்குவார் என்று என்ன யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை என்ன செய்யக்கூடிய பாலகனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்க அவருடைய முகச்சாயலை அன்றைக்கு அங்கே இருந்த பாட்டிமார்கள் பெண்களும் வர்ணிச்சிருப்பாங்க. ஏன்னா இது ஒருவேளை தாயை போல இருக்கிறது, ஏன்னா இல்லை தகப்பன போல இருந்திருக்கிறா என்று பேசிக்கொண்டிருந்தாலும் இங்கே வசனம் சொல்கிறது, எபிரேயர் 1:3 அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொருவுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவர் என்பது யாருக்கு தெரியும்? பாருங்க
அவருடைய முகம் எப்படி இருந்தா மகிமையின் சொரூபமாக இருந்தது. மரியாளனுடைய முகத்தை போலுமல்ல, யோசேப்பினுடைய முகத்தும் அல்ல, மகிமையின் சொரூபமாக சர்வத்தையும் தாங்கக்கூடியவராக அவர் இருந்தார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாலகனை, ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த புரட்சி பாலகன் எலிமை கோலத்திலே பெத்லகேல் மாட்டுத் துருவத்திலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு பிறக்கின்ற பொழுதே பெயரோடு கூட பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா 7:14 சொல்லுகிறார். பெயரோடு பிறக்கின்ற பொழுதே, பெயரோடு இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். புரியுங்களா? அவர் நம்மோடு கூட எப்பொழுது இருக்கிறார்? இன்றைக்கும் உலகத்தில் முடிவுரைய சதா காலங்களிலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1:22 இயேசு என்று சொன்னால் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பை என ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயரோடு கூட இம்மானுவேலராக இயேசுவாக நம்மோடு இருக்கக்கூடியவராக ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கக்கூடியவராக பெயரோடு கூட அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய பெயரிலே வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வானாவோர் பூலோகத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்று பிலிப்பிய 2:10-12 பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், எல்லா பூமியில எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசு நாமம். ஹல்லேலூயா! உலகத்தில் எல்லா நாமங்களுக்கும் மேலாம இயேசு நாமம். அதான் சத்துரு பயப்படுறோம், ஏன்னா பிசாசு பயப்படுறான். இயேசுவின் நாமத்துல சத்துரு வெளியேறுன்னு சொன்னா பயந்து ஓடக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அது பூமியில் இருக்க எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். புரியுங்களா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற பொழுது அவர் பெயரோடு கூட பிறந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கொள்கிறாய் வாழ்ந்து ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் அந்த நாமம் எழுதப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதக்கூடிய அந்த நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தினால் 2:17 தேவன் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக வழிகாட்ட பிறந்தார் என்று, வழிகாட்ட பிறந்த ஒரு சிறு பிள்ளையாக பாலகனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மற்ற 2:2 அந்த நட்சத்திரம் என்ன வந்து வழிகாட்டியது என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுவெளி நட்சத்திரமாக பூமியில ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வழியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றினால் வழி தப்பி போகிவிட மாட்டோம். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாக, விடுவெளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று நம்ம வேதவசனத்திலே வெளிப்படுத்தினால் 22:16 நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடுவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னார். புரியுங்களா? நம்ம நித்திய வாழ்வுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு தியாகம் செய்ய வந்த ஒரு பாலகனாக பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கின்ற பொழுதே அவர் மரிப்பதற்காகவே பூமியில பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 12:27 இதற்காகவே இந்த வேலைக்கே வந்தேன் என்று திடமாக சிலுவையை நோக்கி நடந்தார். சிலுவையை நோக்கி நடக்கின்ற பொழுது சிலுவையில மரிப்பதற்காகவே நான் பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன ஒரு பாலகனாக அவர் இருக்கிறார். 1 பேதுரு 3:18 நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் என்று பேதுரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனசனாகிய இயேசு அவரே என்று அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 2:6 சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, இயேசு பிறக்கின்ற பொழுது கைகளை கால்களை ஆட்டி கொடுத்த அந்த பிறந்த பாலகன் அவர் என்ன செய்தார்? தியாகம் செய்யும்படியாக அந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய கால்கள் கைகள் எல்லாம் ஆணிகள் கடாவப்பட போகிறது என்று யாருக்கு தெரியும்? ஆனால் அவர் என்ன செய்தார்? அதனால்தான் மனுஷகுமாரன் என ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று மத்திய 20:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு தியாக பாலனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அது மட்டுமல்ல அவர் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பாலகனாக குமாரனாக பூமியிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? 4000 வருடங்களாக ஸ்திரியின் வித்து பிசாசின் தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 4000 வருடங்களுக்கு முன்பாக Ecclesiastes 3:15 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க 4000 வருடங்களாக பரிசுத்தவான்கள். ஆனால் சிமியோன் என்ற மனிதன், அவன் நீதியுள்ளவன், தேவ பக்தியுள்ளவன்,
ரட்சணியவரை காத்து கொண்டிருந்தவன் பரிசுத்தன் நிரப்பப்பட்டவன் அவன் எதிர்பார்த்தோடு தேவாலயத்திலே அவரை கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் எல்லா தீர்க்க 4000 வருடங்களாக ஏற்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருக்கப்பட்ட அந்த பாலகன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். சமாதான கர்த்தர் வருவார் என்று என யாக்கோபு கூட சொன்னார். மோசே கூட என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் நடுவில் இருந்து எழுப்புவார் என்று அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் அன்புக்காக இயங்குகிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து பிதாமணவர் மனுஷ குலத்தை நேசித்து அவர்களை பரலோகத்தில் சேர்க்கும்படியாக யோவான் 3:16 பார்க்கணும். தம்முடைய சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்பி இவ்வளவாக அவர் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அதனாலே இயேசு கிறிஸ்துவ பிறப்பு என்பது அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிதாவானவர் ஒரு பரிசாக கிஃப்டாக என நமக்கு கிறிஸ்மஸ் நாளிலே இயேசு கிறிஸ்துவே கொடுத்திருக்கிறார். தன்னிடத்தில் இருந்த பெஸ்டையே சிறந்ததே பிதாவானவர் என உலகத்திலே சிறந்தது என எந்த பொருள் கொடுத்தும் விலை கொடுத்தும் வாங்க முடியாதது இயேசு. அந்த இயேசுவே பிதாவானவர் கிஃப்டாக நமக்கு சிறந்த பரிசாக பிதாவானவர் நமக்கு கர்த்தராய பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் கூட அதை நாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செய்தியின் மூலமாக தேவனுடைய அன்பை உணர்ந்து அவர் எப்பொழுதும் துதிங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நிறைவாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய கிருபை உங்களை வழி நடத்தும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.